ஜய ஜய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜய ஜய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜய ஜய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜய ஜய சங்கரா. சிம்சன் வேலையை மெட்ராஸில் சிம்சன் வேலையில் இருந்தார். எப்போ பார்த்தாலும் பெரியவா எங்கே இருந்தாலும் லீவு போட்டு ஓடிப்பிடுவார், லீவு போடுவார், இது பண்ண லாசப்பேல பண்ண லீவு போட்டுருவார், அவ்வளோதான். அவருக்கு லீவ் என்ன இருக்கோ அதை போடுவார், லாசப்பே வந்தால் லாசப்பே ஆகிடும், கிளம்பி போயிட்டே இருப்பார். பெரியவாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு விடவே மாட்டார். இப்படி இருக்கவளுக்கு பெரியவா வந்து ஏதாவது அனுகிரகம் பண்ணணுமே, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு என்கொயரியாக வந்துடுது, அது அவருக்கு தெரியாது. காலத்தில் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார், ஃபேக்டரிக்கு வந்தார். அப்போ வந்து 10 மணிக்கு வந்தார், 11 மணிக்கு வந்துடுத்து ஃபோன். வந்து ஏழு வீட்டு மாமின்னு சொல்லுவா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த மாமி ஃபேமஸ், ரொம்ப அத்தியந்த பக்தி. அந்த ஏழு வீட்டு மாமி ஃபோன் பண்ணி, ராமதுரைக்கு மொபைல் வச்சுருக்கா, ஃபோன் பண்ணி, எனக்கு நான் வந்து பெரியவாடை குல்பர்காவில் வந்து தரிசனம் பண்ணணும், நீங்கள் கூட வாங்கினேன் அப்படின்னு, சரி அப்படின்னு கிளம்பிட்டார். கிளம்பி வா டைம் ஆஃபீஸில் வந்து திருப்பி சொல்லிட்டு போனோம், டைமை என்டர் பண்ணிட்டு போகணும் இல்லையா. அங்கே வரும்போது இந்த கார்டு மாதிரி இருக்கும், அந்த அந்த கார்டை வந்து இன்செர்ட் பண்ணி வெளியில் போனோம். அப்போ டைம் ஆஃபீஸ்காரன் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த என்கொயரி வச்சுருக்காங்க, உங்களை வந்தால் கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் போகும்போது நான் மறந்துட்டேன், இப்போ ஏதோ இருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து மத்தியானம் 2 மணிக்கும் இன்னும் என்கொயரி இருக்குது, ஐ போட என்கொயரிலாம் யாராக இருக்கும், கொடு அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டார். என்கொயரி கையில் வாங்கிட்டார் லெட்டரை. நான் லீவு போட்டேன், போ லீவுன்னு சொல்லிட்டு போ, கிளம்பி நான் அவசரம், நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், மாபெரியவாட தரிசனம் பண்ணண்டா, அதை விட முக்கியமாக என்னடா இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான், என்ன பண்ணுறது, அவருக்கு அது முக்கியமாக தெரிஞ்சிருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ண போகிறாள். போனார் அந்த ஏழு வீட்டு மாமியை போய் அவ கிரகத்தில் போய் அவளையும் கூட்டிட்டு, எல்லாருக்கும் ரொம்ப ஒத்தாசை பண்ணுவார் ராமதர ஐயரோட, இதுவே அதுதான் ரொம்ப இது, அவருக்கு எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணுவார். அவளை கூட்டிகிட்டு தரிசனத்துக்கு போனார், குல்பர்காவுக்கு போனார். குல்பர்காவுக்கு போனவுடனே அந்த மாமி, மாமிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது, ரெண்டு அதிசயம் நடந்திருக்கு. அந்த மாமி வந்து வந்து சொல்கிறா, எனக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இதை சரி பண்ணணும். ஆனால் பெரியவா வந்த உடனே அதை பற்றி சொல்லலை, பெரியவாலே சொல்கிறான். அந்த எதிர்க்கு ஒரு ஒரு ஹைட்டாக ஒரு இதில் ஒரு ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கடா, அதில் வந்து இது ஒரு அம்மன் கோவில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ், இவளை கூட்டின்னு பார்க்க ரொம்ப பவர்ஃபுல் இது. அங்கே ஏன்னா அந்த அம்மனே இவர் தான், மாத்திரிகை தான், 42 படிகள் வந்து ஏறணுமா, 42 படி இறங்கணுமா, செங்குத்தாக இருக்கும்ன்றா. இவளை கூட்டின்னு போயிட்டு வா, அந்த மாமியை போ கூட்டின்னு போவாட அப்படின்னு. அவள் வந்து, எனக்கு கஷ்டம், ஏறி இறங்க முடியாது, எனக்கு ஏற்கனவே இதயம் வீக்காக இருக்குன்னு. உனக்கு என்ன இதயம் வீக்கு, யார் சொன்னால் உனக்கு, டாக்டர்லாம் சொல்லியிருக்கா, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணான், ஒன்றும் வேண்டாம் கிளம்பு போ, டாக்டர்கள்லாம் அப்படி தான் பணத்தை கொடுக்குறதுக்கு எதாவது சொல்லிட்டு இருப்பா, ஒன்றும் வராது, நீ போ அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியாக போகும் போ அப்படின்னு. அப்புறம் ராமதரை கூட்டின்னு போயிருக்காரு. ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஏறத்துக்கு பயந்துண்டு உட்காந்துண்டு எழுந்துண்டு, அடுத்ததில் உட்காந்துட்டு எழுந்துட்டு, இது மாதிரி தான் 42 அடியும் படிக்கட்டு போயிருக்கா, கீழே இறங்கியிருக்கா. ரொம்ப நேரம் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆயருக்கு வந்து மாபெரியவா கிட்ட வந்துட்டா. வந்த உடனே பெரியவா வந்து பிரசாதம் கொடுத்தா, அதோட அந்த ஆர்ட் ப்ராப்ளமாக இதுவா எல்லாமே போயிட்டு அந்த மாமிக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் இருந்திருக்கா அந்த மாமி உயிரோட அப்படின்னு ராமதர் சொன்னார். எக்கச்சக்கமாக இருந்திருக்காரு அந்த ஆப்ரேஷன் எதுவுமே. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டயே போலையாம், பரமேஸ்வரன் கிட்ட வந்த பிறகு என்ன ஒன்றும். அதுக்கப்புறம் பெரியவாளே கேட்குறா, என்னடா நீ அடிக்கடி லீவ் போட்டு வந்துடுறீ, கம்பெனியில் எதுவும் தொந்தரவு இல்லையா? ஆமாம் பெரியவா, மறந்து போயிட்டேன், இந்த மாதிரி மெமோ இருக்குது, மெமோ கொடுத்துருக்கேன், எனக்கு மெமோ கொடுத்துருக்கா, நான் லீவ் போட்டுறேன்னா உங்களை அடிக்கடி பார்க்க வந்துடுறேன் போல இருக்கு, நான் ஏன் லீவ் போடுறேன்ட்டு எனக்கு மெமோ, எனக்கு என்கொயரி இருக்கு. என்கொயரி உனக்கா எனக்காடா அப்படின்னு இருக்கார். இல்லை எனக்கு தான் பெரியவா. சரி, அங்கே யார் உனக்கு கம்பெனிக்கு ஓனர், சிவசைலம் தானே அப்படின்னு. ஆமாம், அவங்ககிட்ட போய் சொல்லு, நான் பெரியவா எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கா, நான் இங்கே வந்துடுறேன், அதனால் பெரியவாலே ஏதாவது ஏற்பாடு பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு போ. அவன் கேட்பான், பெரியவா பரமேஸ்வரன் நினச்சா நடக்காதா, அங்கேருந்து வந்தார்,
வந்து சிவசைலத்தை அவர் வந்து அவர் தான் எம்டி, அவர் தான் ஓனர் அந்த இதுக்கு சிம்சனுக்கு. நேராக போனார், அவர் போய் பார்க்கணும்னு பியா கிட்ட சொல்லிட்டு உள்ளே போனார். அப்போ உடனே சொன்னார், நீலகண்டையரோட மருமான் தானே, இது வரைக்கும் தோணலை பார், ரெண்டு பேரும் அவர் இவர் நேரடியாக அன்றைக்கி தான் சிவசைலத்தை பார்க்குறார், கம்பெனி எம்டினாலும் பார்த்ததில்லை. ஆமாம் அப்படின்றார். சரி இப்போ எதுக்கு வந்திருக்க, இந்த மாதிரி மகாபிரிவா வந்து நான் அடிக்கடி போய் பார்க்க வேண்டியிருக்கு, ஏதாவது எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்றேன், ஆனால் கம்பெனியில் அடிக்கடி லீவ் போட வேண்டியிருக்கு, எனக்கு பாஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுறா, ஸ்ட்ரிக்டாக இருக்கா, நீ அடிக்கடி லீவ் போட்டுறேன்ட்டு மெமோலாம் கொடுக்குறா, அதை இந்த மெமோ கொடுத்துருக்கார், அதை வாங்கி அப்படி திருப்பி தூக்கி போட்டார் நமது சிவசைலம். சரி நீ என்ன பண்ணி, இனிமேல் ஆஃபீஸ்க்கே வராத, உனக்கு ஓடி தான் ஆன் டியூட்டி, நீ இந்த பக்கம் வரவே வராத, உனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி யாருக்கோ ஒரு பாஸ்க்கு, இவருடைய ராமதுரையோட பாஸுக்கு பாஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி, இவனை இனிமேல் வந்து இவருக்கு ராமதுரைக்கு வந்து டாப் மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவரை வந்து யாரும் ஒன்று கேள்வியே கூடாது, அவர் நினைச்ச வேலைக்கு வருவார், இல்லை அது போல அவருக்கு எல்லாமே மந்த்லி சேலரி போனஸ் இன்சென்டிவ் எல்லாமே வீட்டுக்கு போயிடணும், வீட்டில் போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு வரணும்னு. எவ்வளோ பெரிய அனுகிரகம். அதுக்கப்புறம் அவர் கம்பெனிக்கே போனது இல்லையா, நினச்சா என்றைக்கோ ஒரு நாள் போவாராம், ஞாபகம் கம்பெனி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக போயிருக்கார். அவ்வளோதான், எப்படி நடந்திருக்கு எல்லாம் பரமேஸ்வரனோட அனுகிரகம். அப்புறம் பெரியவாள் ஒரு தடவை பார்க்கும்போது கேட்டிருக்கார், என்னடா ஆச்சு உனக்கு என்க்வைரி, பெரியவா தானே அங்கே உட்காந்து மூளையில் பூந்துன்னு இருக்கவர், அது தெரியாமே சும்மா விளையாடுவார் பெரியவா, இல்லை இல்லை அந்த எனக்கு சிவசைலம் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, ஓடியில் போயிட்டு ஆன் டியூட்டின்னு சொல்லிட்டார், அதுதானே பார்த்தேன் அப்படின்னு இருக்கார் பெரியவா. ஜெய ஜெய் சங்கர், ஆதிசங்கர், மகாபிரிய பதவிச்சரும், மகாபிரிய பதவிச்சரும்.